வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்றைக்கி குழா புட்டு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கப்பு வந்து கம்பு மாவு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் கம்பு மாவில். ஏன்னா வந்து உப்பு தான் மெயின். உப்பு வந்து புட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சேர்த்துக்கணும். அப்போ தான் உப்பு வந்து புட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் சேர்த்துட்டு இப்போ தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சுக்கலாம். தேங்காய் துருவல் 1 முடி எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து நிறைய சேர்த்து தான் புட்டும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணியை தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழா புட்டு தானே சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு குழா புட்டில் அந்த தட்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, மாவு எப்படி பிசையணும் அப்படின்னா, ரொம்ப வந்து திக்காக பிசைஞ்சிடக்கூடாது. அதாவது ரொம்ப சொதன்னு பிசைஞ்சிடக்கூடாது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த பதம் வரவளுக்கும் நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணி தெளித்து தான் பிறையணும். தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிட்டோன்னா ரொம்ப மாவு வந்து களிக்களியாகிடும். அந்த மாதிரி பிசையக்கூடாது. நம்ம கையால் பிடிக்கிறப்ப பிடிக்கிற மாதிரி இருக்கணும். கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி பார்த்தா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப தண்ணி சேர்த்துறாமல் இந்த பதத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் துருவல் போட்டால் அடுத்து மாவு, அடுத்து தேங்காய் துருவல், திரும்ப மாவு, ஃபைனலாக தேங்காய் துருவல். அப்படி சேர்த்துட்டு நம்ம தண்ணியை ஒரு பாத்திரம், அங்கே புட்டுக்குழாலுக்கு கீழே ஒரு பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் கொதிக்க வச்சுருக்கோம். கொதிக்க வச்சுருக்கிறதுல வந்து இப்போ வந்து புட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்ல, இதை தூக்கி அப்படியே அது மேலே வச்சிட்டோன்னா நல்லா ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து 5 to 7 நிமிஷத்தில் சீக்கிரமாகவே வெந்துடும். இட்லி பாத்திரத்தை விட வந்து குழா புட்டு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். எப்படி வேகிறத கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூடி வச்சதுக்கப்புறம் அதில் ஆவி வந்து தனியாக வெளியே வரும் அந்த ஹோல்லாம். அதில் வந்து நமக்கு புட்டு ஸ்மெல் வந்து ரொம்ப தூக்கலாக வர்றப்ப நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் அதை காமிச்சிருக்கேன் பாருங்களேன். அழகாக வேகுங்க. புட்டுக்குள்ளில் வச்சு வேகிறப்ப பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோடய வாசனை வந்து ரொம்ப சூப்பராக வரும். அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் புட்டு நல்லா சூப்பராக வெந்துருச்சுன்னு. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு ஆவி பறக்கும். இதுலேருந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக புட்டு ரெடி ஆயிரும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக புட்டு வெந்துருச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக, நம்ம கூட ஒரு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. வந்து கம்பு மாவில் நம்ம கூழ் புட்டு கொலக்கட்டை எல்லாமே சாப்பிட்லாம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் நாட்டு சக்கரை இல்லைனா வாழைப்பழம் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் என்ன மாதிரிலாம் வச்சு சாப்பிடுவீங்க? இது கூட வந்து நாட்டு சக்கரை, வாழைப்பழம், பால், பாசிப்பயிறு இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்டோட அம்மா சொல்லியிருக்காங்க, புட்டு கூட வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. எங்களை வந்து செய்கிறப்ப ட்ரை பண்ண சொன்னாங்க. நான் இந்த புட்டு செஞ்சப்போ மீன் குழம்பு இல்லை. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ண போகிறதுனால அவங்களுக்கும் இந்த புட்டை செஞ்சு கொண்டு போகலான்னு நினச்சேன். எப்படி கொண்டு போய் கொடுக்கலாம், புட்டு வந்து விற்கும் இல்லையா, அதனால் புட்டை நல்லா ஊற்றுட்டு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுட்டு அதில் ஒரு 3 கரண்டி நல்லெண்ணெயை ஊற்றிட்டோம்னா விற்காது சாப்பிட்றப்ப. இந்த மாதிரி வந்து கொலக்கட்டையாக பிடிச்சி கொடுத்தோன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க, பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொண்டு போனேன். நீங்கள் யாராவது புட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவீங்களா, நெய் ஊற்றி சாப்பிடுவீங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது அப்படியே சாப்பிட்றப்ப அந்த நல்லெண்ணையோட வாசனையும் புட்டோட ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.